ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி உலகம். இன்னைக்கு நாம முட்டை கிரேவி வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாவும் இல்லாம நம்ம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பட்டை, சோம்பு, நட்சத்திரப்பூ, கிராம்பு, மிளகு, சீரகம், அப்புறம் வத்தல் எல்லாம் போட்டு நம்ம வதக்கி தண்ணி ஊற்றாமல் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். பருத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதில் வந்து பிரியாணி இலை, அப்புறம் கிராம்பு எல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும். இதில் வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன், ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ தாளிச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும், மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு நாலு பெரிய தக்காளியை வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கணும். வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நம்ம மூடி விட்டுடலாம். ஏன்னா அந்த தக்காளி வந்து நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வெங்காயத்தோட நல்லா சேரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா அந்த மாதிரி நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விடணும். உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கோம். நல்லா வந்து நம்ம மசிச்சு விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த பட்டை, சோம்பு, மிளகு, சீரகம், பிரியாணி இலை எல்லாம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்குறோம். அந்த பொடியை இப்போ நம்ம சேர்த்துருக்குறோம். இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா விருப்பப்பட்ட கரம் மசால் பொடி வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு மசாலா வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து அதுதான் சேர்த்துருக்குறேன். அது வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட முட்டை குழம்பு மசாலா இல்லை அப்படின்னா அது வந்து கடையில் விற்கும் இல்லையா, நான் வந்து சக்தி பிராண்டில் வாங்கியிருக்கிறேன், அதுதான் நான் சேர்த்துருக்குறேன். ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து அது இல்லை அப்படின்னா நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இதோட இப்போ நான் தேங்காயும் சின்ன வெங்காயமும் அரைச்சி ஊற்றிருக்கிறேன். முட்டை குழம்பு மசாலா வந்து கடையில் விற்கிது, அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விடணும். இதுக்கு வந்து கொஞ்சம் காரம் முட்டை குழம்புக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வத்தல் பொடி கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். உங்களுக்கு காரம் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். எங்களுக்கு வந்து காரம் நல்லா வேணும். அதுக்காக ஏன்னா வந்து இதில் வந்து எட்டு முட்டை சேர்க்க போகிறோம். அப்போ வந்து காரம் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லா வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு சேர்த்துருக்குறேன். ஏன்னா முட்டை குழம்புக்கு காரம் நிறையா இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இருந்தது அப்படின்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கொதிக்க விடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மீடியமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு முட்டையாக நம்ம உடச்சி ஊற்றணும். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கணும். ஒரே இடத்துல வந்து முட்டையை ஊற்றிடக்கூடாது. தள்ளி தள்ளி நம்ம கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம ஊற்றணும். ஊற்றிட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அப்புறமா முட்டைகளை வந்து நம்ம திருப்பி விடணும். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு, ஏன்னா அடியில் வந்து நமக்கு வேகணும். அதனால் இந்த மாதிரி நம்ம திருப்பி விடணும். திருப்பி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி விட்டுடலாம். ரொம்ப
கேர்ஃபுல்லாக தான் நம்ம திருப்பி விடணும், இல்லைனா முட்டை வந்து பிரிஞ்சிரும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். சுவையான சூப்பரான நமக்கு முட்டை குழம்பு வந்து முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ராஜி உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.